यत्रिसर्गो मृषा धाम्णा स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यम् द्वैपायनो विरहकातराजुहावा वा पुत्रेति तन्मयदया तरपोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रजे ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोऽहम् तीर्थास्पदं शिवभिरिञ्चिनुदं शरण्यं <coughs> भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतम् वन्दे महापुरुषते चरणारविन्दम् मूकं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं पीताम्बरं करविराजितशङ्घचक्र कौमोदकीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतराम वैभवस्फूर्ति दश पुरतो मम भा मूर्ति भक्तवात्सल्यजलधे परमांदरूपिण अस्मदाचार्यराज से प्रपन्नोस् पदाबुज त्र्यम्बगपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं मन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणाद्भवेत् बृहापीडं नटवरवपुः कर्णयोगो कर्णिकारं बिभ्रद्वासः कणककपिशं वैजयन्तीञ्चमालां रन्ध्रान्वेणोरथरसुधया पूरयन् गोपवृन्दैः बृन्दारण्यं स्वपदरमणम् प्राविषद गीत कीर्तिहि <coughs> वेदो नित्यम अधीयतां तदुदितं कर्मस्नुष्टीयतां आदि शंकरा भगवत पाद உபதேச பஞ்சகம் சோபான பஞ்சகம் ஒரு அஞ்சு ஸ்லோகம் நாம் எப்படி வாழணும்னு ஆச்சாரியால் சொல்கிறார் வேதோ நித்தியமதீயதா தினசரி வேதம் சொல்கிறத விடக்கூடாது அதனால தான் ரிஷிகள்லாம் பிரம்மஜாரிகளுக்கு தீட்டு கிடையாதுன்னு சொன்னதே அதுக்காக தான் ஜனன மரண ஆசோசியங்கள் அந்த அனுஷ்டானம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு கேரளாவில் இருக்குது ஆந்திரா கர்நாடகாவிலாம் பிரம்மச்சாரிகளுக்கும் ஜனன மரண ஆசோஜங்களும் வச்சுன்னு இருக்கா வேதத்தை ரட்சிக்க வேண்டியதுங்கிற பொறுப்பு பகவானே காமிச்சு கொடுக்குறார் திருத சரீரா அப்படின்னு மத்யாவதாரம் பண்ணி வேதத்தை ரட்சித்தார் மகாபரிவா வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னே ஒன்று ஏற்படுத்தியிருக்க அதில் சாதாரணமாக எல்லா பாடசாலைகளுக்கும் போய் பரீட்சை பண்ணுறது தமிழ்நாட்டில் க கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் இல்லை இப்போ இந்தியா முழுக்க எந்தெந்த இடத்துலலாம் பாடசாலைகள் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும் அவள்கிட்ட ரிஜிஸ்டர பண்ணின்னு வருஷா வருஷம் போய் பரீட்சைக்கு போவாள் வேதத்துக்காகவே ஏற்படுத்தினா மகா இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் வேத சப்தங்கள்லாம் நமக்கு கேட்டுட்டுருக்குன்னா அதுக்கு ஆச்சாரியால் தான் காரணம் மகாபிரிவா தான் காரணம் அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஒரு ஜெனரேஷனே குடிமி வச்சுக்கிறதா கிராப்பு வச்சுக்கிறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷில் இருந்தபொழுது பிரோத்ஸாகப்படுத்தி என்னெல்லாம் பண்ணினா அவள் வேதாத்தியனம் பண்ணுவாளோ அது மாதிரிலாம் அவளை பண்ண வச்சு இருக்கிறவாளை பண்ண வச்சது ஆச்சரியம் இல்லை ரெண்டு ஷாக்கை பெரிய அந்த ரெண்டு ஷாக்கு இன்னைக்கு மகா பெரிவாளால் தான் இருக்கு அசர்வண வேதத்தில் ஒரு ஷாக்கை சவுனக ஷாக்கை சாமவேதம் ஆயிரம் சாக்கைகள் அதில் இப்போ மூணு தான் இருக்கு அந்த மூணுல ரெண்டு தான் இருக்கு ஒன்று க்ஷீணமான திசை ஒன்று எங்க இருக்குன்னு தெரியல ஜெய்மினி சாமான்னு பேர் மகாபரிவாதான் அதுக்கு ஒரு டீமை ஒன்று ஏற்படுத்தி எல்லா இடத்துலையும் விசாரிக்க சொல்லி அவ ஒன்றும் தெரியலேன்னுட்டா மகாபரிவா நேர திருக்காட்டுப்பள்ளி போ அங்க ஒரு ஜவுளி இருக்கும் அங்க ராஜகோபாலு எழுதி அவர்கிட்ட போய் கேளு நேராக பார்த்தா அந்த ஜெய்மினி சாமா முழுக்க கையால எழுதி வச்சிட்டு இருக்கார் யாருக்கு தெரியும் அவர் பூர்ணமா அத்தியனம் பண்ணிருக்கார் அவர் பிரிவா அந்த விட மாட்டேங்கிறான் குமாஸ்தாவா இருக்கார் ஜவுளி கடையில் இது மாதிரி விடமாட்டேங்கிறான் சாவியே அவர் கையில தான் இருக்கு கடசாவி அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கார் வயசாயிடுச்சு அவன் கடக்கார விடமாட்டேங்கிறான்னு ஒன்னு முதலாளி விடல்லேன்னு ஒன்னு பிரிவா என்ன பண்ணாதரியுமோ ஒன்னும் பதில் சொல்லலை அல்லறி அடிச்சுன்னு வந்துட்டான் முதலாளி என்னன்னா பெரியவா அவனோட கனவுல போய் அந்த ராஜகோபால இங்கார எனக்கு கொடுன்னு கேக்குறார் வேஷா அழிச்சுன்னு போங்கன்னு சொல்லி அவர்ட்டேருந்து பத்து பேரை அத்தியனம் பண்ண சொல்லி இன்னைக்கு ஒத்தர்ட்ட இருந்த ஜெய்மினி சாமாவை இன்னைக்கு ஆயிரம் பேர்கிட்ட வச்சிருக்கா பெரியவா இந்த பெரியவாள்தான் அது சாத்தியம் அதுபோல் நான் மை யஜுர்வேதத்தில் மைத்ராணிய சாக்கேன்னு ஒன்று சு கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதத்தில் காண்ப சாக்கே மாத்தியந்தின சாக்கேன்னு ரெண்டு கிருஷ்ண யஜுர்வேதத்தில் பெரும்பாலும் தைத்திரிய சாக்கை தான் இன்னொரு சாக்கை இருக்குது மைத்ராயணிய சாஹே அது புனாபகத்தில் இருக்குது அதுவும் ஒத்தரை தான் மிச்சம் அந்த ஒத்தர் வயசானவர் மிச்சங்கிற நிலையில சிதம்பரம் பரமேஸ்வரி தீட்சிதரை பிரிவாக சொல்லி நீ அங்கே போய் அவர்கிட்ட அத்தியாயனம் பண்ணிட்டு வாழ்ந்தார் சிதம்பரம் தீட்சிதர் வாழ் நேராக அங்கே போய் அவர்கிட்ட அத்தியனம் பண்ணி இன்னைக்கு ஆயிரம் பேர் இருக்கா மைத்ராயணிய சாக அந்த ஒத்தர்டேந்து தான் வந்திருக்கு இன்னைக்கு இவர்கிட்ட வந்து பரமேஸ்வரி தீட்சிதர்கிட்ட வந்து இவர்டேந்து இன்னைக்கு சிஷ்டியால் பிரசிஷ்டியால்னு நிறையா வந்துடுச்சு இதுபோல் மகாபிரிவா இந்த வேத ரட்சணத்துக்கு அவ பண்ணின ஒரு சேவை இருக்குது பார்த்தீங்களா எந்த ஹிந்துவும் மறக்க ஆனால் அவ பிரச்சாரம் பண்ண மாட்டான் அதுதான் இப்போ நானாவது இப்போ பன்னெண்டு ஜாக்கை வைக்க போகிறேன்னு ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கேன் இதெல்லாம் பெரியவா சொல்ல மாட்டாள் தாம் பண்ணினோன்னே தெரியாமல் பெரியவாக பண்ணுவாள் இவ்வளோ பெரிய காரியங்களை இப்போ பெரியவா அன்னைக்கு பண்ணி விட்டுட்டு போன ஒரு பணி இருக்குது பார்த்தீங்களா அதை ஒத்தரா பூர்த்தி பண்ணவே முடியாது அவாவா அங்கங்கே அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த இங்கே ஒரு ஆறு எட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு வைஷ்ணவர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் வரும்பொழுதே நான் ஜெய்மினி சாமான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ ஜெய்மினி சாமாவில் பிரசித்தமாக இருக்கிறவர் இந்த மகரபூஷணம் சுவாமி திருச்சியில் இருக்கார் அவர் சொன்னார் வந்து இது மாதிரி நாங்கள் ஜெய்மினி சாமா நூறு பேர் தான் இருக்கோம் நாங்கள் நூறு ஃபேமிலி தான் இருக்குங்கிறார் ரொம்ப வருத்தமாக இருந்தது தேடி நான் அதுக்கு வாத்தியார் ரெடியாக இருக்கேன் குழந்தைகள் இல்லை இங்கே ஒரு யாகம் ஒன்று நடந்தது ரெண்டு மாசம் முன்னாடி கோவிந்தபுரத்தில் அதுக்கு ஒருத்தர் பாலக்காட்டிலேருந்து வந்திருந்தார் அவரை பஞ்சுமாமா எங்கிட்ட அழிச்சுன்னு வந்தார் அவர் சொன்னார் நான் ஜெய்மினி சாமா எங்கேருந்து வரையலே பாலக்காடு கொழுந்தரப்பள்ளியிலேருந்து வரையின்றார் அவர் சொன்னார் முன்னூறு ஃபேமிலி இருக்குன்னார் அவர் நூறு தான் நினைச்சுன்னு கவலைப்பட்டு இருந்த நேரத்தில் முன்னூறு ஃபேமிலி முன்னூறு ஃபேமிலி ஜெய்மினி சாமா இருக்கும் ஒரே கிராமத்தில் இருக்கும் எங்களுக்கு சொசாகையே அதுதான் கொழுந்திரப்பள்ளின்னு பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்குது நேராக ஒரு மாதம் முன்னாடி அந்த ஊருக்கே வேட்டே நான் நேராக குவிந்தரப்பள்ளி போய் ஒரு மணி நேரம் பஜனை பண்ணிவிட்டு அந்த சாமாவனுடைய பரிஸ்தியை சொல்லு ஜெய்மினி சாமா இன்றைக்கி எந்த நிலையில் இருக்குது நீங்கள் அவசியம் உங்கள் கிராமத்து குழந்தைகள் ஒரு பத்து குழந்தைகளை அனுப்பணும் ஸ்கூல் படிப்பு விட்டு போய்டுன்னு கவலைப்படாதீங்க இந்த டிவியெல்லாம் எடுத்துன்னு போய் இங்கே இருக்கிற ஸ்கூலெல்லாம் காமிச்சேன் அவளுக்கு இந்த சன்னிவேசம்லாம் காமிச்சு இந்த வேதம் முடிகிறதே அவள் ப்ளஸ் டூ முடிச்சிருவான் அதனால் நீங்கள் லௌகீக படிப்பை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ஐஓஎஸ் சிலபஸில் இங்கே நடக்கிறது ஸ்கூலும் நடக்கிறது தினம் மத்தியானம் மூணுலேருந்து அஞ்சு ஸ்கூல் கம்பல்சரி ஏன்னா அத்தியானம் மாத்திரம் பண்ணிவிட்டு இவன் நாளைக்கு போனான்னா இவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அவனுக்கு அட்மிஷன் போடும்பொழுது அப்பாவுக்கு படிப்பு இல்லாட்டால் குழந்தைக்கு அட்மிஷன் கிடையாதுங்கிற நல்ல ஸ்கூல்லாம் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தால் தான் குழந்தைகளுக்கு இடம் இவன் படிக்கணுங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒன்றும் மேலே சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அதில் ஒரு டிகிரி பண்ணணும் ஒரு ஒரு டாக்டரேட் பண்ணணும்னா அதுக்கு படிப்பு தேவைப்படுறது இல்லை இன்ட்ரெஸ்ட் லௌகீகமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுன்னா அவன் அப்படியே உத்தியோகத்துக்கு போகலாம் டாக்டராக அவன் வந்து ஆடிட்டராக போகலாம் அட்வொகேட்டாக போகலாம் இல்லை ஐஏஎஸ்ஸாக போகலாம் ஐபிஎஸ் எப்படி வேணாலும் போகலாம் படிப்பு வேணும் அதுக்காக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் அவசியம் குழந்தையில் அனுப்பணும்னா வாழ்க்கை சொல்லிவிட்டு வந்தோம் அந்த கிராமத்தில் குழுந்திர பள்ளி கிருஷ்ணசாஸ்திரின்னு ஒருத்தர் அவர்தே ஸ்வரூபமே இவர் பிரசித்தமானவர் மகா கிருஷ்ண பக்தர் அவருடைய பாட்டெல்லாம் கூட நான் பதினேழு பாடுவேன் குருஜி பாடுவார் நானும் பாடுவேன் குருஜிட்டே தான் நான் பாடுறேன் வா கண்ணா ஓடி ஓடிவாவா ஓங்காரநாத குழல் ஊதி கொண்டு என்ன அருகில் இந்த பாட்டெல்லாம் அவரோடது இது போல தமிழ் நிறைய பாட்டு பாடியிருக்கார் மா பாகவதம் அப்படி ஒரு பாகவதத்தில் பிரேம இருக்கு அவருடைய கிரகத்தை பார்த்தேன் அந்த கிராமத்துக்கு போன பொழுதும் அவருடைய கிரகத்தை பார்த்தேன் அந்த ஊர்லையே நாம இவ்வளோ கவலைப்படுறமே அந்த ஊரில் ஒத்தர் சாஸ்திரநாமையர்னு இருந்தார் பிள்ளவர் அவர் என்ன பண்ணினார் ஐம்பது அறுவது வருஷம் முன்னாடியே கையால் இந்த ஜெய்மணி சாமாவை எழுதியிருக்கிறார் அவர் முழுக்க கையால் எழுதி அந்த ஊர் குழந்தைகளை முழுக்க ஸ்கூல் படிப்பு படித்தாலும் தினமும் வேதம் படிக்கணும் அப்படின்னு நூறு குழந்தைகளை உபயுக்தமாக உள்ள சாமான் அத்தனையும் ஜெய்மினி சாமான் சொல்லி கொடுத்துருக்கார் வாத்தியார வச்சுட்டு இது மாதிரி அந்த ஊர்லேயே இருந்தவா பண்ணியிருக்கா ஆனால் அது வெளியில் பிரகாசமாக தெரியாது அப்புறம் அவர் கையால் எழுதின புக்கு ஒரு புஸ்தகம் ஒன்றும் நம்ம ஆசிரமத்துக்கு கொடுத்து இங்கே லைப்ரரியில் வச்சுருக்கேன் அவர் கையால் எழுதின ஜெய்மினி சாமான் இப்பயுமே புஸ்தகம் இல்லை சாமாவுக்கு புஸ்தகம் இல்லை கைப்பிரதி தான் இருக்குது நான் மகரபூஷண சுவாமிகிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை அப்படியே எங்கிட்ட கொடுங்க ஃபுல் முழுக்க பிரிண்ட் பண்ணிவிடுவோம் புஸ்தகம் போட்டுடுவோம் புஸ்தகம் இல்லாமல் இருக்கக்கூடாது எவ்வளவு நாளைக்கு ஜெராக்ஸிலேயே ஓடின்னு இருக்கிறது அப்போ நமக்கு அதில் ஸ்ரதை இல்லைன்னு தானே காரணம் புஸ்தகம் இல்லாட்டா நீங்கள் கொடுங்க உடனே அதுக்கு ஒர்க்கை அவர் பண்ணிட்டுருக்கார் புஸ்தகம் போடுற மாதிரி உள்ள ஒர்க்கை பண்ணிட்டுருக்கேன் இது இது இந்த இந்த இன்னைக்கு இருக்கிற ஜெய்மினி சாமாவனுடைய இதெல்லாம் இப்போ நான் பாகவதம் சொல்லும்போது ஏன் சொல்கிறேன்னா வேதம் தான் முக்கியம் அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை வேதம் இல்லாட்டா பகவானே கிடையாது அந்த வேதம் இன்னைக்கு நம்ம தேசத்தில் எந்த நிலையில் இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமோ அதுக்காக சொல்கிறேன் வேற ஒரு சா வேற ஒரு சாக்கை இருக்குது ரிக்வேதத்தில் சாங்கியாயின சாக்கான்னு அது எங்கே இருக்குன்னா அன்னைக்கு சாமா ராஜகோபாலயங்கார் ஒத்தற்ற மிச்சம் வந்தது போல ராஜஸ்தான் பக்கத்தில் பான்ஸ்வாடான்னு ஒரு கிராமம் ஒரு ஊர் அந்த ஊரில் ரெண்டு பேர்கிட்ட மிச்சம் ரெண்டே பேர் தான் இன்னைக்கு அந்த ஒத்த ஒருத்தருக்கு எழுபது வயசாக இருந்தது ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சு வயசாக அந்த ரெண்டு பேருக்கு பிறகு புஸ்தகம் இருக்கும் அதை எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது உச்சரிக்கணும் அது எப்படி அந்த வேதத்தை சொல்றதுன்னே புரியாது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா அவளை கூப்பிட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன சோடசோபச்சார பூஜை பண்றேன் இங்க வந்து கொஞ்சம் ஒரு நாலு வருஷம் தங்கி பத்து குழந்தைகளுக்கு செல்லு சொசாக குழந்தைகள் வேற வேணும் அவரை தான் அந்தூர் குழந்தைகள்லாம் வரும் கடைசியில் அவர் யார் என்ன குஜராத்தில் இருந்த நரசிம்ம மேத்தாவினுடைய வம்சத்தில் வந்தவா பெரிய பரம்பரை பெரிய பக்தன் நரசிம்மமேதான்னு மேத்தான்னு குஜராத்தில் அவருடைய வம்சத்தில் வந்தவாவா அவர் வந்து ரொம்ப நிர்பந்தம் பண்ணி கூப்பிட்ருக்கேன் இந்த அதிக மாசத்துக்குள்ள ஒரு ரெண்டு நாள் இங்கே வரேன்ருக்கார் கோவிந்தபுரம் பார்க்கறதுக்கு இது மாதிரிலாம் பரிஸ்திதி இருக்குன்னு வேதம் தெரிஞ்சவாளுக்கே தெரியாது இன்னும் சொல்ல போனால் இப்போ பேப்பரில் வந்தது பேட் பேட்டியெல்லாம் கூட எடுத்தா எல்லாம் நாம் கிளப்பி விட்ட பிறந்தான் அது ஒரு ரெண்டு தான் இந்த அவேர்னஸ் நாம் திருப்பி 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 பிரவச்சனத்திலையும் இது மாதிரி யூடியூப்பில் எல்லாத்திலையும் சொல்லி சொல்லி நான் இது மாதிரி பான்ஸ் வாடாவில் ரெண்டு பேர் இருக்கான்னு உடனே அப்புறம் எல்லாரும் அவர்கிட்ட படையை எடுக்கிறா மைக்கு கொடுத்து பேசுங்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேட்டியெல்லாம் டிவியிலலாம் வந்தது அவர் இது மாதிரி ரெண்டு பேர் இருக்கான்னு நாம் சொல்லி தான் அவளுக்கு தெரியும் அவ்வளவு பிரயத்தனப்படுறோம் நான் அப்போ தான் நினைப்பேன் இது பொதுவாகவே நான் ரொம்ப நாளாக சொல்கிற விஷயம் இது இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் என் காரியமே கிடையாது எனக்கு நேச்சர் நான் பஜனை பண்ணி பூஜை பண்ணி இது மாதிரி உள்ள காரியங்களை வண்டி தான் பார்ப்பேன் அதுதான் என் என்னுடைய சுவாவம் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது சகல சாக்கைகளும் இந்த பார வேத பாரசாலை நடக்கிறதுன்னா இது என்னுடைய ஒரு முயற்சி இல்லை ஏதோ ஒரு சக்தி அதுதான் இந்த காரியத்தை பார்க்கறது அது மகாபெரிவாலுடைய ஒரு சங்கல்பம் இது நடந்துட்டுருக்கு அதுபோல் வேதத்து வேதம் மாத்திரம் இல்லை வேத பாஷ்ய வேத பாஷ்யத்துக்கு எத்தனை பேர் இருந்தா எத்தனை பேர் படிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு வேத பாஷ்யத்துக்கு இடமே கிடையாது திருப்பதியில் உட்பட இருந்ததே இல்லைப்ப பல இடங்களில் பரீட்சை கொடுக்குறவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறா வேத பாஷ்யத்துக்குன்னு ஒரு காலேஜ் கிடையவே நம்ம பாண்டவங்க சந்நிதியில் தான் அது ஏற்படுறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேத பாஷ்ய காலேஜ் இது அதுபோல் ஸ்ரௌதம் யாகங்கள்லாம் பண்ணுறது அது எப்படி பண்ணுறது அந்த பிரயோகம் சூத்திரங்கள் பிரயோகம் இதெல்லாம் இங்கே ஸ்ரௌத காலேஜ் இது கும்பகோணத்துலேயே ஸ்ரௌத காலேஜின்னே நடந்தது இப்போ நடக்கலை பெரியவா தான் பெரியவாளுடைய நியமனம் இது மகா நம்ம பா பால பெரியவாதான் அங்கே ஒன்று நடந்துட்டுருக்கேன் அதை எப்படியாவது உதாரணம் பண்ணணும்னார் நீங்கள் என்ன நியமிக்கிறீங்களோ அதை நான் இங்கே பண்ணிடுறேன் இனிமேல் இன்னொன்று போய் சேர்ந்து பண்ணுறதுங்கிறது சிரமம் நீங்கள் சொல்கிறத நான் இங்கே பண்ணுறேன்னு சொல்லி பெரிவாளுடைய தான் இந்த சிரௌதத்தை ஆரம்பிக்கிறேன் அதுபோல் பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடிய ஆகமங்களில் பாஞ்சராத்திர ஆகமம் வைகான சாகமம்னு ரெண்டு பாஞ்சராத்திர ஆகமம் கூட பல இடங்கள்ல இருக்குது வைகான சாகமம் இல்லை அதாவது ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்குது மஞ்சக்குடியில் தயானந்த சுவாமிகள் கூட ஆரம்பித்து வச்சு நடந்துட்டுருக்கு அப்படி ஒரு வைகான ஆகம பாடசாலையும் இங்கே நம்ம கோவிந்தபுரத்தில் நடக்கிறது இது செங்காலிபுரத்தில் நடக்கிறது இது நம்ம நம்ம ஆசிரம பாடசாலை விட்டலப்பிணி விஸ்வ வித்யாலயாவை சேர்ந்த வைகானச ஆகம பாடசாலை அது மாத்திரங்கோ செங்காலிபுரத்தில் நடந்துட்டுருக்கு இவ்வளவு கைங்கரியங்கள்லாம் நடக்கிறதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதில் இது இது இந்த இந்த கைங்கரியம் நாம் பண்ண வேண்டியதுன்னு தெரியணும் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ என்னுடைய காரியக்கிரமங்களில் நான் இந்த பாடசாலையை மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு சுதந்திரமாக காரியத்தை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு வேறு பாரமே கிடையாது இது ஒரு பெரிய காரியம் ஏதோ பகவானுடைய ஒரு திருவுள்ளம் இங்கே நடக்கணும்னு அவர் தீர்மானம் அடையிருக்க நடக்கணும்னா அது நிறைய பக்தா எல்லாம் இதுவும் இப்போ இந்த இந்த லைவெல்லாம் வெளிநாட்டுக்கார பக்தாள்ல நிறைய பார்க்கறேன் நீங்க அவசியம் கைங்கிற இதில் கலந்துக்கணும் ஏன்னா நாம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அங்கே போவேண்டிருக்கு குடும்ப ரட்சணத்துக்கு இங்க நம்ம ஊர்ல இருந்தா சௌகரியம் போகிறதில்ல நிறையா வேலை கிடைக்க மாட்டேங்கிறது படிச்சிருந்தாலும் உத்தியோகம் இல்லைங்கிற ஒரு நிர்பந்தம் வந்த காலத்தில் தான் அவாவா விதேசத்துக்கு போக வேண்டும் ஏதோ வெளிநாட்டு போனா கூட போ நாட்டுக்கு போனா கூட அங்கே நிறையா சத்சங்கம் பிரவச்சனம் பஜனை எல்லாம் நடந்துட்டுருக்கு நிறையா வேத பாராயணம் வேத பாடங்கள் எல்லாம் ஸ்கைப்லேயே பண்ணுறா நாம் பண்ணினா மாத்திரம் போகிறாது அதை எந்த ஊரில் ரட்சிக்கணுமோ பாரத தேசத்தில் சரிவர செறிவரட்சிக்கணும் அதனால் இந்த கைங்கரியும் இது இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பாடசாலை நடத்துகிறது தான் இனிமேல் கட்டப்போகிறது பெரிய காரியம் நாம் பிளான் பண்ணபடி பிளான்லாம் வந்துடுத்துவோம் எப்படி கட்ட போகிறோங்கிறது ஒரு எலிவேஷன் கூட வந்துடுச்சோம் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது கோடி ரூபாய் ஆறுது இதை கட்டுறதுக்கு கட்டினா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இதுக்குள்ளே நம்முடைய நம்முடைய பாரத தேசத்தில் வேத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் அங்கே இருக்கும் அதனால் இந்த கைங்கரியது ஒரு நாள் விஷயமே அது தொடர்ந்து நடத்தணும் இப்போ தனியாக பாடசாலை வைக்கணும்னு எத்தனை பேருக்கு என்கிட்ட இந்த நீலாங்கிற கிட்ட ஒருத்தர் சொன்னார் நீலாங்கிற கிட்ட ஒருத்தருக்கார் அவர் வந்திருந்தார் அவர் சொன்னார் எனக்கே பாடசாலை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது என்னால் முடியாது நீங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பாடசாலை அரேஞ்ச் உடனே சொல்லுங்க நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் இது மாதிரி பாடசாலை வைக்கணுங்கிறவா இந்த மாதிரி கைங்கரியை கலந்துக்கலாம் ஒரு சாக்கையை பொறுப்பு எடுத்துக்கலாம் சாம அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதனுடைய முழு பொறுப்பையும் எடுத்துக்கலாம் யஜுர்வேதம்னா அதுக்கு உள்ள பொறுப்பை ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் என்ன வேதமோ அந்த வேதம் அந்த சாக்கைக்கு உள்ள பக்தாலெல்லாம் அந்த கைகரியத்தில் கலந்துக்கலாம் இந்த ரட்சணம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு நேற்றுக்கு இந்த ஆடியோ மிஸ்டேக் வந்து அது மாத்திரமில்லை இந்த எஸ்விபிசி சேனலில் எப்போதும் ஒரு எப்போதும் இருக்கிறத விட இன்றைக்கி ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே லைவ் கட் பண்ணிவிட்டாள் கண்டாநாதம் பெருமாள் சந்நிதியில் அதனால் பல பக்தாளுக்கு நான் ஆரம்பித்த விஷயம் பாதியில் இருந்தது அவளுக்கு புரியவே இல்லை என்ன சொல்ல வரேன்னு அதனால தான் இதை திருப்பி இன்றைக்கி ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இன்றைக்கி லைவ் பாதி கட் ஆகிடுச்சு பாதியில் நிற்கிறது நான் சொன்ன விஷயம் இந்த கைங்கரியம் ஒரு நாளைக்கே ஒரு லட்ச ரூபா ஆகும் கோசாலைக்கு ஒரு லட்ச ரூபா ஆகும் பாக்கி கைங்கரிய கோவில் பாடசாலை எல்லாம் ஒரு லட்ச ரூபா ஆகும் எதுவும் வெளிநாட்டில் இருக்கிற பக்தா வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்கிற காரணம் அவளுக்கு தான் அருமை தெரியறது அதிகமாக நாம் நிறையா லூஸ் பண்ணிட்டோம் நமக்கு நம்மளால் கலந்துக்க முடியல அப்படி நினைக்கிற பக்தாலெலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் கலந்துக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் இந்த கைங்கரியத்தில் கலந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சரூபா அவ்வளவு முடியலன்னு வச்சுக்கோங்க அன்னதான் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதை விட என்ன புண்ணியம் உண்டு சொல்லும் இந்த குழந்தைகள்லாம் என்ன கேட்டாலும் அது அந்த குழந்தைகள் எது கேட்டாலும் படிப்பு விஷயத்தில் கண்டிப்பு கண்டிப்பா பாக்கி விஷயங்கள்லாம் கண்டிப்பே கிடையாது அவள் சுதந்திரமாக அந்த சின்ன சின்ன குழந்தைகள் வந்து அவாத்தில் இருக்கிறத விட இங்கே சுதந்திரமாக சௌக்கியமாக இருக்கணும் அது மாதிரி வச்சுண்டா வச்சா தான் பாடசாலையில் வைக்கிறவாள்லாம் தப்பிச்சுக்கலாம் அந்த குழந்தைகள் ஹிம்சா பண்ணினான்னா அந்த வெச்சமலம் குடும்பம் போயிடும் ஏன்னா எல்லா குழந்தைகளும் என்ன வேதன் சொல்கிற குழந்தைகள்லாம் தாபப்பட்டால் யார் நடத்துகிறாலோ அவளுக்கு கஷ்டம் நாம் வந்து அந்த அந்த பயம் எனக்கு எப்போதுமே உண்டு இந்த குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் இங்கே ஆற்றில் இருக்கிறத விட இங்கே சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பேன் இந்த கைங்கரியங்களில் இதை வந்து பெரிய தொலைநோக்கோட பார்க்கணும் அதை இப்போ இன்றைக்கி எடுத்தோம் ஒரு கோவில் திருப்பணி கும்பாபிஷேக இது பணம் கொடுத்தோங்கிற மாதிரி இல்லை இந்த வேத கோஷம் நிரந்தரமாக இருக்கணும் இப்போ இந்த இந்த இடம் நாம் கோவிலில் இப்போ லைவு இருக்கே இந்த இடம் ஒரு சதுரடி நாலுரூவா ஐம்பது காசுன்னு வாங்கினேன் வெறும் ரூபா ஐம்பது காசு இன்னைக்கு இந்த ரோடு பக்கம் போய் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதுபோல நாம பாடசாலைக்காக இடம் வாங்கின போது இருந்ததுக்காக ரெண்டு மடங்கு ஏறி எடுத்துப்பேன் ஒரு மூணு ஏக்கர் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுத்து அந்த பர்மிஷன் வாங்குற நிலையில் இருக்குது நம்முடைய நம்முடைய இந்த ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து இந்த ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு மூணு ஏக்கர் கூட வேணுங்கிற மூணு ஏக்கர்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வந்துடுத்து அவ்வளோ ரூபா வந்துடுத்து ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ரூபா வரையில் வர்றது ஒரு ஏக்கர் பூமி அதனால் இன்னொரு மூணு ஏக்கர் வேறு வாங்க வேண்டியிருக்கு இந்த இதுக்கு அதில் வந்து நிறையா பக்தால் முதலே கொடுத்துருக்கா நிறையாவே பூமியாகவே வாங்கி கொடுத்துருக்கா இதில் என்னென்னா அந்த இடத்துல நடக்கிற வேத கோஷம் அத்தனை புண்ணியமும் இந்த குடும்பத்துக்கு வரும் இது ஒரு பெரிய கைங்கரியம் இந்த ரகசியம் புரியாது நாம் அது அதுக்கு கொடுத்தா அங்கே எத்தனை குழந்தைகள் ஆகாரம் பண்ண போகிறா எத்தனை குழந்தைகள் படிக்க போகிறா எத்தனை குழந்தைகள் வேதம் சொல்ல போகிறா எத்தனை சாஸ்திரங்களை நாம் ரட்சிக்க போகிற அத்தனை புண்ணியமும் அந்த ஃபேமிலிக்கு வரும் அதுபோல் இந்த கைங்கரீத்திலையும் யாருக்கு என்ன முடியுமோ அந்த கைங்க கலந்துக்கலாம் வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயாம் புன புனோபாபிபூதோ நிசத்வா பரார்த்தே குருதே ஸ்பிருகாம் कुटुम्बभरणकल्पः मन्दभाग्यो वृथोद्यमः श्रियाभिहीनः कृपणः ध्यायन् स्वसिति मूढधीः एवं स्वभरणाकल्पं तत्कळत्रादयस्तथा नाद्रियन्ते यथा पूर्वं कीनाशा इव गोचरं तत्राप्यजातिनिर्वेदः म्रियमाणः स्वयं हृदैः जरयोपात्तवैरूप्यः मरणाभिमुखो गृहे आस्त्येव मत्या उपन्यस्तं गृहपालयिवाकरन् आमयाव्यप्रदीप्त आमयाव्यप्रदीप्ताग्निः आमया अल्पाहारोऽल्पचेष्टितः काशश्वासकृताया कण्ठे गुरुगुरायते शयाणः परिशोचद्भिः परिवीदस्वबन्धुभिः वाच्यमानाभि न ब्रूते गतः म्रियते रुदतां स्वानाम् उर्वेदनयास्तधीः यमदूतौ तदा प्राप्तौ भीमौ सरभसेक्षणौ சருஷ்டா திரஸ்திருதயா சகூத் வார்த்தாயாம் லுப்பியமானாய இதுக்கு மேலே பகவான் தேவகூதி அம்மாவுக்கு சொல்ற விஷயம் ராத்திரி வேளையில் கேட்டால் சாயங்காலம் உபன்யாசத்தில் இதை வச்சேன்னா ராத்திரி தூக்கம் வராது ராத்திரி தூக்கம் போய்டும் இதெல்லாம் அர்த்தம் கேட்டா பகவான் சொல்கிறான் அம்மா என்னை மறந்த பாபிகோளோட கத்தியை சொல்றேன் கேளு நல்ல சக்தியை கொடுத்துருக்கிற காலத்தில் தெம்பை கொடுத்துருக்குற காலத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிற காலத்தில் ஒரு ரூபா தர்மம் பண்ண மாட்டான் ஒரு பகவத் சேவை பண்ண மாட்டான் ஒரு நாளைக்கு கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ண மாட்டான் ஒரு நாளைக்கு பகவன் நாமன் சொல்ல மாட்டான் ஒரு நாளைக்கு சத் சங்கத்துக்கு போயிருக்க மாட்டான் அவனோட கதி என்ன தெரியுமான்னார் பாபின்னார் பகவான் பகவான் மாக்குனால பாபின்னு பேர் வாங்கினப்புறம் அவனுக்கு என்னம்மா கடைசி காலம்னு இருக்கும் வார்த்தாயாம் வார்த்தாம் இருக்கிற திமிரு தண்டித்தனமாக இருந்துவிட்டு சாப்பிட்றது தூங்குறது ஊரை சுத்துறது உல்லாசமாக இருக்கிறது இப்படியே இருந்தால் இப்படியே ஓடுமா கடைசி காலம்னு ஒன்று இருக்கு வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் அப்படியே வயசு ஆகிடும் வயசாயும் ஆயிடுவான் புனப்பு வயசாக என்ன ஆகும்னா லோபாபிபூதோ பேராச ஜாஸ்தியாக போயிடுவான் வயசு ஆக ஆக பகவான் டன்னாக பக்தி வரணும் ராமாயண பாராயணம் பண்ணுவோமா பாகவத பாராயணம் பண்ணுவோமா நாமஜபம் பண்ணுவோமா பஜனைக்கு போகுமா திவ்யநாமம் பண்ணுவா உபனிஷத் பாராயணம் பண்ணுமா சகசிரநாமம் பாராயணம் பண்ணலாமா என்ன பண்ண ஏகாதசி உபவாசம் இருக்கலாமா சால கிராமம் பூஜை பண்ணலாமா பஞ்சாயத்தனை இதெல்லாம் யோஜனை பண்ண வேண்டி இருக்க வயசாக ஆக ஆக லோபாபிபூதாக பேராசையாம் என்ன பேராசைன்னா உலகத்தில் வெளியில் உள்ள அத்தனையும் அடித்து கொண்டு வந்து ஆற்றுல போடணும் நம்ம ஆற்றுல கொண்டு வந்து போட்டுணும் எல்லாத்தையும் அதுக்கு தெம்பு இருக்கணுமே வார்த்தா ஐயாம் லுப்பியமா வயசாகிடுது அப்புறம் என்ன பண்ணுவான்னா தனக்கு இயலாம வந்து விடுத்தும் முடியலேன்னு அப்போ பேராசை போடுவணும் அப்படியே அவனே வயசாகிடுத திண்டாடுறான் அப்படியே உட்காந்துண்டு இப்படியே சோஃபால பண்ணி என்னேன்னா இந்த ஆத்தை இடிச்சுட்டு வேற பிளேனில் கட்டணும் இதை முன்னாடி இப்போ ஃப்ரண்ட்டில் பெரிய ஹால் வச்சு முன்னாடி தோட்டம் மாதிரிலாம் பண்ணி ஒரு பர்சனல் ரூம் வச்சு அது பிடி வயசு எழுபத்தஞ்சி எண்பது இது கட்டி முடிக்கிற பிறந்தான் நீ இருக்கணும் அதுக்கப்புறம் பிரவேசம் பண்ண உடனே கொஞ்ச நாள் வாழணும் இதெல்லாம் சாத்தியமாக தேவையில்லையே தேவையாது என்ன பண்ணுவோம் இதெல்லாம் யோஜனை பண்ணி முடியலன்னு உடனே லோபா பேராசை பெருசாக இருக்கும் அப்புறம் நிசத்த பேராசை வந்தால் நல்ல குணம் கொஞ்ச நஞ்ச எனக்கு பாருங்க அதெல்லாம் ஓம் ஒழிஞ்சு வேடும் வயசாகி வருமானம் நின்ன உடனே நல்ல புத்தி வேடுமா அவ்வளோ விற்பனை இருக்கும்போது ரொம்ப நல்ல வேளாருப்பான் நல்ல சத்துவ குணங்களாக இருக்கும் இப்போ லோகத்திலேயே பாருங்க ரிட்டையர் ஆன உடனே விபரீதமாக இருப்பாள் நல்ல குணங்கள்லாம் போயிடும் ஏன்னா பேலன்ஸ் பண்ண தெரியல லைஃபை நிசத்வகா அப்புறம் என்ன தெரியுமோ பிளான் போட்டு எல்லாம் காம்ப்ளைண்ட் தான் ஒன்றும் நடக்காது இப்படியே பெருமூச்சு விட்டுன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமோ பரார்த்தே குருதே நன்னா இருக்கிறவனை பார்த்து பெருமூச்சு விட ஆரம்பிச்சிடுவோம் நன்னா இருக்க மாருக்கும் நினைப்போனோம் இந்த கோவிந்தபுரத்துக்கு ரெண்டு மாட்டை ஓட்டின்ட்டு இந்த சுவாமி அழிச்சுன்னு வந்த வைக்கோம் என்ன சொல்லுவான் ரெண்டு மாட்டை ஓட்டின்று ரெண்டு சுவாமியை இங்கே இங்க குடிசைல இருந்தவர் ஐயா இன்னைக்கு பாரு இந்த கொடியில அந்த கொடிக்கு நடக்கிறதுக்கே கால் வலிக்கிறது பரார்த்தே குருதே நான் புறத்தா வருத்தப்படுவாள் என்னையும் சொல்லிக்கிறேன் பரார்த்தே குருதே அவன் ப்ராப்பர்டியா கணக்கு பண்றா எல்லாரும் அதனால நினைக்கிறா இதெல்லாம் ப்ராப்பர்ட்டியா நினைக்கிறா சொன்னு நினைக்கிறா சொத்து தான் அதில் ஆட்சேபண நாங்க யாரும் எங்க சொத்தா இதெல்லாம் நினைச்சதே கிடையாது எங்களை அவரோட சொத்தா நினைச்சுருக்கும் நாங்கள் எல்லாரும் அவரோட சொத்து அப்படிதான் இங்க இருக்கோம் புரத்தியார கண்டு பெருமிச்சு விட்டு அவ இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டானே ஒத்த வேட்டிய கட்டினு வந்தான் காரை இடம் இடமில்ல அத்தனை காரு பென்சில் பதிலுக்கு போறேன் ஐயா பரார்த்த பரார்த்தே குரு தேகாம் குடும்ப பரணா கல்பா வயசாகிடுதோ எந்த காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது தட்டுக்கிடல் வந்துடும் ராங்கா டிசிஷன் எடுத்து ஃபைலியர் வந்துடும் உடனே பையன் என்ன பண்ணுவாங்க தெரியும் நீ ஏதோ ஒழுங்காக கீழ்பேன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்தேன் இனிமேல் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது குடும்ப பரணா கல்பா ஒரு வார்த்தை அப்பாவை கேட்க மாட்டான் புள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடும் குடும்பம் மந்த பாக்யா எதை தொட்டாலும் தொடங்காது எதை ஆரம்பித்தாலும் தொடங்காதுன்னு அந்த அந்த பாக்யமே போயிடும் மந்த பாக்யா விரத்தோத்தியமாக ஒரு முயற்சி பண்ணுவா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் எங்கள் தாத்தா அழகாக கதையில் சொல்லுவார் புரிகிற மாதிரி இந்த கிழவம் வயசாகிடுதோனும் நம் அவனோட சொத்தையே விட்டுட்டு போகிறான் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளம்பியாகணும் கொல்ல பக்கம் வருவனா பக்கத்தாத்து கொல்லையில் இருக்கிற தென்னை மரத்துலேருந்து ஒரு தென்னை தேங்காய் கீழே விழும் அதாவத்தில் சாக்கடையில் விழுந்துடும் அவாத்து சாக்கடை கொல்ல பக்கம் சாக்கடையில் விழுந்துடும் இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்ப்பான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கொல்ல பக்கம் வரலேன்னு ஒன்னே இவன் ஏ வேலியை தாண்டி ஏறி குதித்து அந்த தேங்காயை சாக்கடையிலேருந்து எடுத்து அலம்புவான் ஆற்றுக்கு எடுத்துன்னு வருவோம் அங்கேயே ஒரு பைப்பு ஹேண்ட் பைப்பு பாக்குவிட்டி பம்பு அதில் அலம்பி கையில் வச்சுப்பான் பக்கத்து ஆத்துக்காரன் கதவு திறந்துட்டு வந்துடுவான் என்னமாம்மா அப்படிம்மா தேங்காய் விழுந்தது உங்கள்கிட்ட குடும்பமேன்னு எடுத்தேம்மா விரத்தோத்தியமாக ஒரு காரியம் பண்ணினாலும் அதனால் பிரயோஜனம் கடைசியில் என்னென்னா வேலி தாண்டி ஏரி குதிச்சு சாக்கடையில் இறங்கி தேங்காயை அலம்பினது தான் மிச்சம் பலனில் ஒரு பிரயோஜனமும் இல்லை தேங்காயை கொண்டு வர முடியாது ஆற்றுக்கு விருத்தோத்தியமாக எந்த பிரயத்னமும் பிரயோஜனப்படாது ஃபைலியர் ஆகிடும் ஸ்ரீயாவிஹீண கிருபணா நான் ரிட்ட விஆர்எஸ்ஸே வாங்கிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஆர்எஸ் வாங்கின்றாலே அப்புறம் என்னாகும் புத்தி புத்தி தாரித்யம் வந்துடும் பணத்துக்கு தாரித்யம் வந்தால் வெடிஞ்சுடும் புத்திக்கு தாரித்யம் வந்தால் வெடியவே விடியாது அவன் ஜென்மாவுக்கு விடியாது நம்ம இதே சிவ பூஜை பஞ்சாயத்தின பூஜையெல்லாம் பொழுது சில பேர் என்ன பண்ணுவா திரும்ப சின்ன டப்பா வாங்கி அதில் இந்த டைமண்ட் கல் கண்டு போட்டுப்பா திராட்சை போட்டு சின்ன திராட்சையாக வாங்கி போட்டுப்பா அந்த கற்பூரத்தை நாளாக ஒடிச்சு போட்டுப்பா இது என்ன ஆரம்பிக்கும் போதே இப்படி சுஷ்கம் பண்ணுறானோன்னு அவன் ஜென்மா முழுக்கவே இந்த டப்பா பூஜை தான் அவனுக்கு ஒரு கட்டி கட்டியாக கல்பூரத்தை கொளுத்தி அவன் ஜென்மாவில் அனுபவிக்க முடியாது புத்தி சுருங்கிடும் நீ பிளான் பண்ணும்பொழுதே புத்தி சுருக்கி 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 பிளான் பண்ணேன்னா என்னமா இருக்கும் என்கிட்ட பஞ்சுமாமா ஆரம்பத்தில் கேட்டேன் முத முதல்ல பிருந்தாவனம் போய் பிருந்தாவன பசுக்களை கொண்டு வந்தேன் ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டி பிருந்தாவன பசு கண்ணுக்குட்டி வச்சுக்கணுன்னு ஆசை நான் ரொம்ப வருஷமாக தொண்ணூற்றி நாலுலேருந்து பிருந்தாவனம் போயின்னு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எனக்கு பிருந்தாவன பசு கண்ணுட்டி கண்ணுக்குட்டி ரெண்டு வேணும் நம்ம ஆசிரமத்தில் வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை நான் அங்கே போய் சுற்றி பார்த்தேன் பதினெட்டு கண்ணுக்குட்டி கிடச்சிது பதினெட்டையும் வாங்கிட்டேன் வாங்கி லாரியில் வருது ட்ரெயினில் நான் வரும்பொழுதும் நான் பதினெட்டு தான் ஆசைப்பட்டேன் ஏதோ ரெண்டு தான் ஆசைப்பட்டேன் பதினெட்டு வந்துடுத்துவோம் ட்ரெயினில் வந்துட்டே இருக்கும்பொழுது இந்த பஞ்சு மாமா கேட்டார் ஒரு பேப்பர் பேனாவை கையில் வச்சு நீங்கள் எவ்வளவு பசுக்கள் பிருந்தாவன பசுக்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ற இல்லைனார் நூறு பசுன்னு என்ன அதெல்லாம் என்னமே இல்லை எனக்கு அவர் எங்கிட்ட நான் ரெண்டு கண்ணுட்டி தான் ஆசைப்பட்டேன் அவராக இப்படி கேள்வி கேட்டவுடனே நூறுன்னு நாம் நாற்பத்து மா பத்து பசு இருபது பசுன்னு சொல்லுவேன்னு நினச்சின்னு இருக்கார் நூறுன்னு என்னும் நான் ஆரம்பமே நூறுன்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி ஐநூறு பசு இருக்கு பிருந்தாவன பசு ஐநூறு பசுக்கள் இருக்கு நம்முடைய மனசு விசாலமாக இருக்கணும் விசாலம் எப்போ இருக்கும்னு அர்த்தாகமோ நித்தியம் ஐஸ்வர்யம் வந்துட்டு இருக்கிற பயந்தான் மனசு விசாலம் ஸ்ரீயா விஹீனா அதனாலதான் வாங்கிட்டு விட்டா புத்தி மாறி போயிடும் தர்மமே பண்ண மாட்டான் அப்புறம் பயம் வந்துடும் என்ன பயம்னா இருக்கிறத வச்சுன்னு ஓட்டணும் இருக்கிறத வச்சுன்னு ஓட்டணும்னு புதுசா வரலையும் இன்கம் ஸ்ரீயா கிருபணா விரல் அறுத்துண்டாலும் தர்மம் பண்ண மாட்டான் எச்ச கை கையால் காக்கா ஓட்ட மாட்டான் தியாயன் எப்போதும் பெருமாச்சு பெருமைச்சுன்னு கணக்கு போட்டுட்டே இருப்பான் பெருமைச்சு விடுவான் கிடக்கு போடுவான் ஃப்யூச்சரை தியானம் பண்ணிகிட்டே இருப்பான் அதை பெரட்டணும் இதை பெரட்டணும் அதை இங்கே வைக்கணும் இதை அங்கே வைக்கணும் இங்கே இப்படி கட்டணும் அங்கே இப்படி கட்டணும் ஏவம் ஏவம் ஸ்வபரணா கல்பம் பிளேன் தான் பெரிசா போடுவான் அவனை ஒரு பேர் ஒத்தர் கூட அந்த ஆற்றுல மதிக்க மாட்டான் யாராவது ஒத்தர் மதிப்பாளோ புள்ள திரும்பியே பார்க்க மாட்டான் மாட்டு பொண்ணும் யாராவது வரவா பரவாயில்ல இந்த காஃபி தண்ணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வைப்பா கொண்டு வந்து ஏற்றா மாதிரி அதையும் சாப்பிட்டு தான் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாலாம் இருக்கிற பரியந்தம் என்னமோ மாதிரி ஒரு காஃபி வேணால் சாப்பிட்றீலா கொஞ்சம் ஹார்டிக்ஸை சாப்பிட்றீங்களா ஏதாவது டிஃபன் பண்ணி தட்டமானு கேட்ட மாமி திரும்பியே பார்க்க மாட்டா விஆர்எஸ் வாங்கின்னு இல்லை வருமானம்லாம் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டா ஏவம் ஸ்வபரணா கல்பம் தற்காதயஸ்ததா களத்ராதயம் சம்சாரம்னா சம்சாரம் இல்லை புள்ள புள்ள மதிக்க மாட்டான் சம்சாரம் மதிக்க மாட்டான் அவர அது வாங்க போங்கோ வா போதான் அது இதுதான் இன்னை கோவிலுக்கு வரலையான்னா இது இப்படியா வாசதி நிலைப்படுத்துருக்கு இதை விட்டுட்டு நான் எங்கே வருதும்ப அந்த மாமி பகதாது மாமிட்டு சொபரணா கல்ப் யாரையும் ரட்சிக்கிறதுக்கு அவனால் முடியல தன்னையே பார்த்துக்க முடியல இங்கேருந்து வாசல் வரையில் நடந்து போனோம்னா ரெண்டு பேர் கையை பிடிச்சிக்கணும் அது மாதிரி இருக்கு அப்படி ஒரு நிலை வந்து கொடுத்தோம்னா தொக்களத்ராதயஸ்ததா யாரும் மதிக்க மாட்டா முன்ன கவனிச்சாலே அது மாதிரி கவனிக்க வேண்டாம் ஆத்ரியந்தேயதா முன்ன பார்த்துட்டாலும் எவ்வளவு ஆசையா முன்ன பார்த்துடா அந்த ஆசையெல்லாம் எல்லாம் போயிடும்போ திரும்பியே பார்க்க மாட்டா சீனா ஆசா இவ கோச்சரம் எது மாதிரி அப்படின்னா கோச்சரம் எது போல திரும்பி பார்க்க மாட்டான்னா ஏற்கனவே வேலைக்கு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் இருக்கிற பசுவா இருந்தா தீ தீவினியை மாத்தி மாத்தி மாற்றி போட்டுருப்போம் சாதம் களைஞ்ச அந்த கழிநீரை கொண்டு போடுவான் கரிகா குப்பையை கரிகா வெட்டின கரிகா காய்கறியை கொண்டு போடுவான் ஜலத்தை காட்டுவான் தீனி போடுவான் புல் போடுவான் எல்லாம் வாழைப்பழத்தை கொடுப்பான் எல்லாம் பண்ணுவான் இது மாதிரி இனி அந்த மாடு கண்ணு அது இனிமே கண்ணுக்குட்டி போடாது இனிமேல் தீனி தங்க முடியல பல்லெல்லாம் போயிடுது வயசாகிடுச்சு இது மாதிரி வயசாகி பாலே கொடுக்காமல் ரொம்ப நடமாட்டத்துக்கு சிரமமாக இருக்கிற பசுவை யாராவது திரும்பி பார்க்கணும் எவ்வளவு பால் அதுக்கிட்டேந்து குடிச்சிருக்கான் அதுக்கிட்டேருந்து எவ்வளவு நெய்யை தின்னு இருக்கான் எவ்வளவு வெண்ணெய்யை தின்றுக்கான் எவ்வளவு பாலை குடிச்சிருக்கான் தயிரை குடிச்சிருக்கான் அந்த மாடு இன்றைக்கி அசக்தமாக இருக்கும் பொழுது கழுத்தில் மூக்கில் இருக்கிற கயத்தெல்லாம் உருவிண்டு வாசலில் விரட்டி விட்ருவான் ஏன் மாடே இல்லைன்னுருவான் கோண கினா ஈவோரம் எப்படி கறக்காத மாட்டை எப்படி வெளியில அவுத்து விட்டு ஏன் மாடே இல்லைன்னு உதறுவனும் அது போல குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த மாமாவை உதருமா குடும்பம் மதிக்க மாட்டா விட்டுட்டு நான் எங்க போறதுன்னு இவர் காது விழற மாதிரியே சொல்லுவா புள்ளையோட ஃப்ரெண்டு வருவான் எனக்கு அர்ஜென்டா ஒரு டூ லேக்ஸ் வேணும் நான் நெக்ஸ்ட் வீக் நீ குடும்பம் உடனே போயிடுதுன்னு வந்துருவான் வாங்கிக்கும் போது அவன் சொல்லுவான் அப்பா உட்காந்துருக்காரு அது கடக்கு அது கடக்கு புள்ள அவர் காதல விழரா மாதிரியே அப்பதான் நினைப்பான் அடப்பாவி தர்மத்தை மறந்து பரலோகத்தை மறந்து பஸ்லையும் ரயில்லையும் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு திராட்சையை வாங்கிதுன்னா குடும்பத்துக்கு பணம் குறைஞ்சு போயிடுமேன்னு நாக்கு வறண்டு போக எச்சலை முழுங்கின்னு வந்தேன்டா சொத்த அப்படி சேர்த்தேன் எனக்கு நேர அது கடக்கு கழம்னு சொல்லிவிட்டு நான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறேடான்னு வருத்தப்படுவனா அவன் கல்பம் இவன் சம்பாதிச்சத்தை புள்ள அவனுக்கு நேரையே இவனை திட்டிட்டு கொடுப்பனான் பேரம்பேத்தி வாசலுக்கு வந்தா அந்த குழந்தையில பார்த்து உங்க அம்மா என்ன பண்ணுறா பாருடா அப்படின்னுறான் கிழம்பு போ தாத்தா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு போவோமா பேரம் பேத்தி எல்லாம் வேணும்னு கல்யாணம் பண்ணணும் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் மாட்டு பொண்ணு வரணும் சீக்கிரம் பேரம் பிறக்கணும் பேத்தி பிறக்கணும்னு திண்டாடி தெருல நின்று எத்தனை ஊரை சுற்றி எல்லாம் பண்ணினீங்கனோ உனக்கு நல்லா வேணும் நீ எல்லாம் வேணும்னா பகவானை மறந்துட்டு பண்ணால் இப்படி விபரீதமாக இருக்கும் பகவத் கிருபையோட குடும்பம் அமைஞ்சதுன்னா தாங்க குடும்பம் புள்ள தாங்க மாட்டானா மாட்டு மண் தாங்க மாட்டானா பேரம்பேத்துகள்லாம் தாங்க மாட்டாளா இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு குழந்தை எல்லாம் ஒரு நாள் பாரமாக நினச்சிருவாளா ஒரு நாள் பாரமாக நினைப்பாளா புண்ணியம் இருக்கணும் இல்லாட்டா இதுக்குன்னே கோபம் இருக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லுன்றிருவான் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுறான்னு காலம் ஆகிட்டான்னு சொன்னால் நீங்களே ஏதாவது மேக்கப் பண்ணிக்கோங்கிறான் புள்ள சொல்கிறான் பப்பாயிலேருந்து இது மாதிரி போயிட்டார் இருப்பான்னா நீங்களே ஏதாவது மேக்கப் பண்ணிக்கோங்கண்ணா நான் ஏதாவது பின்னாடி வேணும்னா இல்லை பணத்தை அனுப்பிச்சுட்றேன் இப்போங்க நான் பெத்த பிள்ள சொரணாக தற்களத்ராதயஸ்ததா பகவானுடைய கருணை இருந்தாதான் நான் எதுக்கு பந்துக்கள் வேணும்னு நினைக்கிறோமோ அதுவே பிரயோஜனப்படும் பகவானுடைய கருணை இல்லாட்டா பந்துக்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பகவான் கருணை இருந்துடுத்து பந்துக்களே வேண்டாம் பகவானே பார்த்துப்பான் யாரும் தேவையே இல்லை ஏதோ சாருங்கபாணி கோவிலுக்கு போனேன்னா ஒரு போர்டு வச்சிருக்கு யா ஒரு வய ஒரு பிரம்மச்சாரி தான் அவர் பார்த்தா பிரம்மச்சாரி மாதிரி தான் இருக்கு அவர் சொல்லிகிட்டே இருக்கார் கோபுரம் கட்டியிருக்காருனே அவர் இந்த கோபுரம் அவர் கட்டினது என் யார் குழந்தை உங்களுக்கு குழந்தை உண்டானா எனக்கு சாருங்கபாணி தான் அமுதம் தான் குழந்தை அமுதம் தான் குழந்தைன்னார் தீபாவளி இன்னைக்கு காலமாயிட்டார் தீபாவளி இன்னைக்கு காலமாயிட்டார் என்னடாவது தீபாவளி எதுவுமே இவன் போயிட்டாரு எப்படி நாம் இனிமேல் கர்மா பண்ணுறது யார் பந்துக்கள் ஒன்றும் தெரியலையே நினைச்சின்னு இருக்கும்போது ஒரு பதினெட்டு வயசுல ஒரு பையன் வந்தால் அடிச்சுன்னு அழறான் அப்பா அப்பான்னு மடியில் தூக்கி போட்டு அந்த அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை முழுக்க பண்ணினார் பண்ணி ஸ்நானத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டான் அந்த பையன் அமுதனே அந்த பிரம்மச்சாரியா வந்து அப்பாவுக்கு கர்மா பண்ணிட்டு போனாராம் அதனால பகவானுடைய கருணை இருந்ததுன்னா தான் பந்துக்களே உபயோகப்படுவா இங்க வந்து கல்பம் தஜாஸ்வபரண்பும் தற்களத்ராதா சம்சாரம் மதிக்க மாட்டா புள்ள மதிக்க மாட்டா மாட்டு பொண்ணு கேட்க வேண்டாம் குழந்தைகள் பேரம்பேத்திகள் மதிக்காது கறக்காத மாட்டை யாரும் கவனிக்க மாட்டா பாருங்கோ அது போல இப்படி எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறாள் எல்லோரும் திட்டாள் அப்பயாவது இவனுக்கு கொஞ்சம் வைராக்கியம் வருமா விவேகம் வருமா வைராக்கியம் வருமா ஏதோ ராம ராம ராமான்னு பகவான் மடத்தை வாக்க போயிடுவோம் ஆற்றுல இருந்தால் தானே வெய்கிறா நேராக பாண்ட சந்நிதியில் வந்துடுவோம் உட்காந்துன்னு இப்படியே விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு இருப்போம் வாசல்லையே பிரசாதம் தரா பத்து மணிக்கு அது ரெண்டு கப்பலை தரா அது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போகிறோம் அதை சாப்பிட்டுட்டு இப்போ சாம்பரம் வந்துடுவோம் திருப்பி சாஞ்சால விட்டல் விட்டல் சிலிண்டருமோ சாஞ்சாலமோ இது ஒரு கப்புல தரா இதை சாப்பிட்டுட்டு இவ மூத்துல முழிக்க வேண்டாம்னு தோணனுமா வேண்டாமா தத்தாப்பி அஜாத நிர்வேதா இந்த பரிஸ்தியில குடும்பம் இருந்தும் துளிகூட கூட விவேகம் வராதா வைராக்கியம் வராதா இவாள்கிட்ட உள்ள அபிமானம் போகவே போகாது அஜாத மிரியமான ஸ்வயம்பிருதை ஏன் போகா போகாதுன்னு வாசலில் உட்காந்துருப்பாரு அது வயசாகிடுதுனாலே வாசத்திண்ணைக்கு வந்துடுவான் இது வாச திண்ணைன்னு முன்னெல்லாம் கிண்டலாக சொல்லுவாள் கிராமத்தோட சிஸ்டமே அப்படி வயசான வாழலாம் திண்ணையில் தான் உட்காந்துருவான் எங்கள் தாத்தா கடைசி வாச வாசத்திண்ணையில் தான் இருந்தார் அவரை கொண்டு திண்ணையில் போட்டுவிட்டான்னு அர்த்தம் அவரால் உள்ளே இருக்க முடியாது அப்படி ஒரு பழக்கம் அது கிராமத்தில் வாசத்தின்ண்ணில் தான் இருப்பார் வயசானாலும் முடியாட்டினாலும் வாச திண்ணு இவன் கா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவான் புடலங்காய் வாங்கிட்டு வருவான் இவர் கேட்பார் ஏய் புடலங்காய் என்ன விளையடா அப்படின்னு பெறுவர் இவருக்கு என்ன வேலை இவருக்கு என்ன ஜோலிங்கிறனா புடலங்காய் என்ன கறியா பண்ணால் தின்னு கூட்டா பண்ணால் தின்னு புதுச்சை குழம்பா பண்ணால் தின்னு அவன் என்ன விலைக்கு வாங்கினா உனக்கு என்ன நீ சும்மா இருக்கணுமா நீ ராமராமன் சொல்லக்கூடாதோ அவனை கேட்பான் என்ன வேலை வாங்கினேன்பா அவன் அவன் வந்து சொல்லித் தொலைக்க கூடாதா இந்த விலைக்கு வாங்கினேன்னு சொல்லக்கூடாது கிட்டக்கு வருவான் ஒரு புடலங்கா பத்து ரூபா சொன்னான் நான் முப்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த செவத்தில் முட்டி கொப்போம் அப்பாவை சொல்லுவான் அவன் அவன் ஏன் கேட்குறான் இவன் அசட்டு இருந்து விலை கூட கொடுத்து வாங்கிடுறப் போகிறானே முத்தலை வாங்கி வந்துட புறானேங்கிற கவலையில் புடலங்காய் என்ன விலைக்கிடா வாங்கி இவனுக்காக தான் கேட்குறார் இவன் அசட்டத்தினமாக செலவிச்சிடக்கூடாதுன்னு கேட்குறார் இவனுடைய எண்ணத்தையாவது அவன் புரிஞ்சுக்கணுமோனோ நான் முப்பத்து ரூபா புடலங்காவுக்கு முப்பது ரூபா கொடுத்தேன் செவுத்திரை போய் முட்டி கோம்பனான் ஒன்றை தான் போட்டத்தை தின்னுவிட்டு பெசாமருன்னு சொல்லியிருக்கேன் என்னன்னு நான் எத்தை வாங்கினா உனக்கு என்ன என்ன விலைக்கு வாங்கினான் இப்படி இது மாதிரி அவன் சொன்னாலும் அஜாத்த நிர்வேதா அவனுக்கு இவாள்கிட்ட அந்த அவனுக்கு வரவே வராது இவன் வேலையை நிறுத்தவே மாட்டான் இவன் இவன் விஷ வாங்கிட்டு திட்டம் வாங்கிட்டு இவன் இப்படியே தான் இருப்பான் மரணி இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பி ஆனும் அந்த ஸ்திதிக்கு வந்தாச்சு மரணி அதுக்கு கிளம்பணும்னா அதுக்குள்ள பூர்வ சம்விதானங்கள்லாம் உண்டு ஜையோ பாத்தவை வயசாகிடும் வயசானா அதுக்குள்ள தன்மைத்துரும் கண்ணங்கள்லாம் புஷ்டியாக இருக்குமா அது இப்படியே டொக்கு விழுந்துடும் கண்ணு இப்படியே கணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணு அப்புறம் உடம்பெல்லாம் தளர்ந்து விடும் ஒரே சுருக்கம் விழுந்துடும் ஜரையோ இது வர 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 என்ன சர்வ பரிபவையேதொரு ஜரா பகவாத் ஆச்சாரியாடு சொன்னால் பகவத் பாதாச்சாரியா ஜெரேன்னா என்னென்னா எ எதெல்லாம் நினச்சி நீ திமிர் அடைஞ்சியோ அதெல்லாம் ஒன்று அவமானப்படுத்துறது தான் சார் ரூபத்தை கண்டு கையை கண்டு காலை கண்டு ரப்பர் பந்து மாதிரி எழுந்துன்னு ஓடி குதித்து இப்படி இல்லை மணினே அந்த உடம்பே ஒன்று அவமானப்படுத்தும் அதான் சேரே கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கவே பயப்படுவேணும் இப்படி ஆகிட்டுமே ராஜா மாதிரி அதுவும் சில பேர் என்ன பண்ணுவோம் ஒரு அறுபது ஐம்பது வயசில் எடுத்த ஃபோட்டோ அழகாக ஒரு புடி மீசை அப்படியே முறுக்கு மீசை கில்லு மீசை வச்சுட்டு அப்படியே இந்த டைய டாலர் போட்டுண்டு சட்டை இல்லாமல் உடம்ப அப்படி வச்சுட்டு தலை அப்படியே இந்த குருவிக்கூடு கிராப்பை வச்சு முன்னெல்லாம் உண்டு அது குருவிக்கூடு கிராப்புன்னு பேர் அப்படி வச்சுண்டு இந்த மீசை வச்சுண்டு இந்த புலினகன் டாலர் அப்படி போட்டிருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து உருகணும் ராஜா மாதிரி இருந்தேனே ராஜா அங்க எங்க போனார் ராஜா இப்ப ஜரயோ பாத்த வைரூப் இதெல்லாம் சிரிச்சுன்னு சொல்றமே இதுவரை அந்தந்த நிலைக்கு வந்தால் தான் புரியும் இப்போ வேணா சிரிப்பா இருக்கு ஜரையோ பார்த்த ரூப்யா கண்ணாடியை பார்த்துட்டே இருப்பலாம் இந்நாலு தரைக்கு பத்து தரையா பார்த்ததுக்கா பழைய முகம் வரப்போறதோ இப்படி வந்துருது இப்படி வந்துருந்தேன்னு உருங்க ஜரையோ பார்த்த வைரோப்பியா அதுவும் அதுவும் வயசாகிடும் கிழக்க காலை வச்சா தெக்க விக்கும் கிழக்க காலை வச்சால் தெக்க விக்கும் உடம்பு சொன்னதை கேட்காது கண்கால் கை கால்கள் சொன்னதை கேட்காது ஒரு அடி நடக்கிறோம்னா உத்தரம் வேணும் ஆபயாவிதனும் ஒரு உடம்பு வரும் இன்றைக்கி முது வலி நாளைக்கு தலை வலி அப்புறம் வயத்து வலி அப்புறம் கால் வீங்கின்னு இருக்கு கை வலிக்கிறது தலையை வலி தலையை வலிக்கிறது ஆமையாவி இதெல்லாம் இல்லாட்டாலும் சில பேருக்கு ஒரு அபியாசம் முடியல முடியலேன்னு உரு போட்டுட்டே இருப்பான் நமக்கு போதே நமக்கு ஒன்றுமில்லேன்னு உரு போட்டுட்டே இருக்கணும் பாசிட்டிவாக நினச்சுகிட்டே இருக்கணும் வயசானால் பாசிட்டிவ்லாம் வருமா வராது ஆமையா தினப்படி ஒரு வியாதி அப்பிரதீப்த அக்னிகி வயசாக ஆக ஆக ஜாடராஜி பகவான் வேலை செய்யாது எதை போட்டாலும் ஜெரிமான ஆகும் எப்போதும் வயர் டம்முன்னு இருக்கும் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு பசி இருக்கும் பசி இருந்தாலும் சாப்பிட முடியாது அதுவாக தப்பி சாப்பிட்டா சாப்பிட்டா பலாத்காரம் பண்ணி சாப்பிட்டா பூனை மாதிரி கக்கிட்டே இருப்பான் அப்பிரதி இதெல்லாம் நான் சொல்லலைன்னு பார்க்க புஸ்தகத்துக்கு பாருவோம் கபிலோபதேச புஸ்தகத்தை பாருங்க அவர் சொல்றார் நான் சொல்லலை எல்லாம் பகவான் சொல்றார் ஆமயாவி அப் இத்தனை இத்தனையும் யாருக்குன்னார் என்னை மறந்த பாப்பிக்குங்கிறார் அதனால் நீங்கள் கதை கேட்குறவாள்லாம் பயப்பட வேண்டாம் இங்கே கேட்குறவாலும் சரி இந்த சேனலில் கேட்குறவாளு சரி எஸ்இபிசியில் கேட்குறவாலும் அப்புறம் நம்ம டியூப் யூடியூப் சேனலில் பார்க்குறவாலும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் யாருக்கு பகவானை மறந்த பாப்பிக்கு அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது பகவ பகவத் சுவரணத்தோடு இருக்கணும் ஆமயாவி அப்பிரதீப்த ஜெரிமான ஆகலையோனோ ஜெரிமான ஆகலேங்கிறதுக்கு அப்புறம் தான் நிறையா சாப்பிடணுங்கிற ஆசையே வருமா டாக்டர் சொல்லிவிடுவார் எண்ணெய் பதார்த்தம் கிட்டக்கே போகக்கூடாது மாவு பதார்த்தம் கிட்டக்கவே போகக்கூடாதுன்னு கிட்ட கொன்றாத சொல்லிடுவார் டாக்டர் என்ன பண்ணுவான் தெரியுமா பஜ்ஜி பண்ணுவா ஆற்றுரை உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி எல்லாரும் பத்து பன்னெண்டு சாப்பிடுவாள் இந்த மாமாவுக்கு தரவே மாட்டேன் ஏன்னா அப்ரதீப்தாக்னி ஜாடராக்னி வேலை செய்யல இவர் ஒரு பஜ்ஜியை தின்னாருன்னா திரும்பி டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணணும் போய் இது மாதிரி அட்மிட் பண்ணணும் இது மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு அவள் அப்பா அவனுக்கு தெரியாமல் சாப்பிடுவார் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஐம்பதாயிரூவா லட்ச ரூபாய் செலவழிக்கிறான் சத்புத்திரன் சாப்பிடாத என்ன கேட்க மாட்டேங்கிறீங்கிறான் ஆனால் இப்போ யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுறார் லட்ச ரூபா செலவழிக்கிறான் மாசா மாதம் இதுயா சாப்பிடுறார் பஜ்ஜியாக தரமாட்டான் அவருக்கு இவன் என்ன பண்ணுவான் திரும்பணும் எல்லோரும் தூங்கட்டம்னு காத்துன்னு இருந்து ரெண்டு மணிக்கு ஆத்திர தூங்குற பிறகு ஓசப்படாமல் கிச்சனுக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு பஜ்ஜியை இல்லை பக்கில் பக்கில் முழுங்கிடுவோம் அதை கடித்து ஒழுங்காக சாப்பிட மாட்டான் பயம் அதுக்குள்ளே யாராவது வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு இல்லை பக்கில் பாதி கடித்து முழுங்கிடுவான் உடனே கணானாந்த்வா கணபதிக்கும் வயறு வீங்கிடும் அப்படியே உப்புன்றும் வேறு என்ன ஜெரிமானம் ஆகாது வாயு கலப்பி விட்டு அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் திணறுவர் டாக்டர் அழைச்சுன்னு வந்து டாக்டரை பார்த்தா என்ன பண்ணி தொலைச்சே அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணலேன்னு அழுவான் சாதிப்பான் ஒண்ணு மண்ணிலே இப்படி ஆயிடுது ஒண்ணு மண்ணிலே இப்படி ஆயிடுது நீ ஏதோ சாப்பிட்ருக்கே அதான் அப்படி வந்திருக்கு சொல்லு சொல்லும் டாக்டர் வயத்தை அப்படி ஒரு அழுத்த அழுத்து வர பாருங்க குபீர் வாந்தி குபீர்னு வாந்தி எடுத்துருவான் ஒரு அழுத்தி பாப்பர் வயத்தை குபீர்னு வாந்தி எடுப்பான் பார்த்தா அந்த அரை பஜ்ஜி கால் பஜ்ஜியாவே வரும் வெளியில அப்பிரதீப்தா குடும்பம் முழுக்க வெய்யும் உன்னை தின்னு தொலைக்காதேன்னு சொன்னிடணும் இப்படி தின்னு துளைச்சி வீடு முழுக்க வாந்தி எடுத்து வச்சிருக்கேன் இந்த வேலை வேறையா எங்களுக்கு அப்படின்னு இத்தனை பேர் திட்டினாலும் ஆகாரத்தில் ஆசை குறையாது அல்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு இன்னும் கொஞ்சம் நாள் இல்லைன்னா அதுவும் குறைஞ்சிடுவான் அல்பாக முன்ன மாதிரி செல்லாது கொஞ்சம் கொஞ்சம் தான் அல்பேஷ்டிதாக கேஷ்ட எல்லாம் குறைஞ்சிரும் நட எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இது என்னென்னா அந்த முடிவுக்கு உள்ள காரியங்களை சரீரம் பார்க்க தானே பார்க்கும் நான் ஓடிண்டே இருக்கிறவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்காக இருந்தது ஓடிண்டே இருக்கிறவராக போக முடியும் போகணும்னா அதுக்குள்ள காரியங்களை முன்னாடி பண்ணணும் உடம்பு தயார் ஆயின்ட்டுருக்கோம் அது ஆஸ்தேவத்தியா உபன்யஸ்தம் கிருகபிவாகரன் சுவாமி இதை கேட்டு அம்மாவே பயப்படான்னா பார்த்துக்கோங்களேன் தேவகூதியே பயப்படுறான் இதை இதை கேட்டு அப்படிலாம் பகவான் எப்படி சொல்லியிருப்பார் கோபம் வராமல் எப்படி இருக்கும் இவ்வளவு சௌக்கியத்தை கொடுத்துருக்கான் பகவான் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கான் தர்மம் பண்ணல பகவானை உபாசிக்கல அவனுக்கு கோபம் வர கொடுத்தவனுக்கு கோபம் வராமல் எப்படி இருக்கும் இதை கொடுத்தது யாரு கிருத்னே நாஸ்தி நிஷ்கிருதிகி எல்லா பாபத்துக்கும் பதில் உண்டு கழுவாய் உண்டு நன்றி மறந்தா கடைவே கிடையாது செய் நன்றி கொன்ற மகருக்குன்னார் திருவள்ளுவர் திருக்குளர்ல திருக்குறள்ல அதுபோல இங்க வந்து பகவான்கிட்ட நன்றி இல்லாம நாம இருந்தோம்னா பகவான் அதை காமிக்க வேண்டிய நேரத்தில் தானே காமிப்பான் இங்க இவ்வளவு கஷ்டம் ஏன் வந்ததுன்னா என்ன பஜிக்கல்ல வந்தது ஒரு ரூபா தர்மம் ஒரு வேத வேதத்துக்கு ஒரு ரூபா கொடுக்கல பகவானுக்கு கொடுக்கல சேவைக்கு கொடுக்கல அன்னதானம் பண்ணல ஒரு பசுவுக்கு ஒரு நாளைக்கு புல் போட்டதில்லை ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு புடி அரிசி போட்டதில்ல ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டதில்லை இத்தனை பாப்பம் சேர்ந்தால் கடைசி காலாக எப்படி இருக்கும் பகவான் வேற மறந்துவிட்டா அந்த கோபத்தில் பகவான் இங்க தன்னை மறந்த பாபிகள்னு பகவான் சொல்கிற காரணம் இவ்வளவு சௌக்கியத்தை கொடுத்த காலத்தில் என்னை மறந்துட்டு இப்படி இருந்தவன் கடைசி காலத்தில் எப்படி சௌக்கியமாக இருக்க முடியும் அதனால தான் பாபி லட்சணன் சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் இருக்கு மேலே நாளைக்கு கோபிகா ஜீவனஸ்மரணம் சதுமினாக அஞ்சனேய சுவாமி ඕ විනා්‍යන්කටේෂන් නනාතෝඩ නොතා සදාාවෙන් කටේශයි ස්මරාවිස් ස්මරාමී हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ्रयच्छ